உலகளவில் மிக மோசமான நூறு தாவரங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ள சீமை கருவேலம் பார்த்தீனியம் உன்னிச்செடி கம்யூனிஸ்ட் பச்சா மெக்சிகன் சன்ஃப்ளவர் உள்ளிட்ட பனிரெண்டு வெளிநாட்டு தாவரங்கள் நம் நாடு முழுக்க பரவியுள்ளன ஏன் அது அதிகமாக பரவுது அப்படின்னா பூக்களுடைய எண்ணிக்கை அதிகம் விதைகளுடைய அப்படியே எல்லாமே விதை உற்பத்தி செய்து விதையினுடைய முளைப்புத்திறன் எத்தனை நாளானாலும் அது முளைப்புத்திறன் அதிகமாக இருக்குது அதனால் இந்த செடிகள் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் ஜனங்களை பாதிப்பேற்பதற்கும் இந்த தாவரங்கள் இந்தியாவில் பரவிய விதமே சுவாரஸ்யமானது யூபட்டோரியம் உடலேட்டம் அதாவது மலையாளத்தில் கம்யூனிஸ்ட் பச்சா அப்படின்னு அதுக்கு பேர் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள நம்முடைய மலையாளி நண்பர்கள் இரண்டாம் உலகம் போகும்போது மலேசியாவை போயிட்டு அங்கே சண்டை போட்டு வரும்போது ஷூனுடைய லேஸ் நம்ம ஷூ போடுற லேஸ் போடுறோம் இல்லையா அந்த லேஸ் சாக்ஸ் வழியாக ஒரே ஒரு விதையானது ஒட்டி வந்துடுத்து அவர் கேரளாவில் வந்து தன்னுடைய வீட்டில் உதறினார் அந்த உதர்னதிலிருந்து அந்த விதையானது எல்லா பக்கமும் பரவி தற்பொழுது எல்லா எல்லா இடங்களிலும் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா இடங்களிலும் காடுகள் தரிசு நிலங்கள் சாலையோரங்கள் காளி நிலங்களில் பரவலாக காணப்படும் இந்த ஒவ்வாமை தாவரங்களால் தோல் பிரச்சனை மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா முக்கியமாக இந்த பார்த்தினியம் செடியானது அந்த போலன் கிரைன் அதாவது மகரந்த தூள் நம்முடைய நாசு மூக்கில் போய்ட்டு சில பேருக்கு மூச்சு விடாமல் ஒரு திணறல் மூச்சு திணறல் ஏற்படுவதற்கும் தோல் அது வந்து தொடர்ந்து படும்போது தளிப்பாவதற்கும் இது வந்து காரணமாக அமைகிறது ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தினியம் வந்து ஒரு ஒவ்வொன்றைய செடி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கம்மியாக மிக குறைவாகவே இருக்கிறது பயனுள்ள உள்நாட்டு தாவரங்களின் வளர்ச்சியை வெளிநாட்டு தாவரங்கள் தடுக்கின்றன காடுகள் அழியவும் மழை குறையவும் விவசாயத்திற்கு பெரும் சவாலாகவும் வெளிநாட்டு தாவரங்கள் இருக்கின்றன இதில் என்ன முக்கியமாக பாதிப்பு அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி வந்து அதில் இருக்கிற தேன் எடுக்கிறதுக்காக வரும்பொழுது நம்முடைய உள்நாட்டு தாவரங்கள் இந்த பட்டாம்பூச்சி தான் வந்து மகரந்த சேருக்கு உபயோகமாகும் ஆனால் இந்த உண்ணு அதிகம் பெறுவதுனால உள்நாட்டு தாவரங்களுக்கு வந்து மகர்ந்த சேர்க்க இருப்பது வெகு கணிசமாக குறைந்து விடுகிறது இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த அந்நிய தாவரங்களை அழிப்பது எப்படி ஒழிக்கிறது என்ன அப்படின்னா பூ வருவதற்கு முன்பாக நம்ம கையில் ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சோ அல்லது சாதம் துணி பைய வச்சோ நம்ம கை படாமல் அந்த வேரோட அந்த தாவரத்தை பிடுங்கி எடுத்து எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடணும் தீ வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீத இதை நம்மளால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் கண்ணுக்கு அழகாக காணப்பட்டாலும் நம் மண்ணுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வெளிநாட்டு தாவரங்களை அழித்தால் எதிர்கால தலைமுறை தப்பிப் பிழைக்கும்